Hi, hello everyone. நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஒரு அன்பாக்சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அன்பாக்சிங் அப்படி சொல்லிட்டு இப்போ நாம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். இதுக்குள்ள என்ன இருக்கு? இதோட ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்தறலாம். ஓகே. நான் வந்து இது அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து என்ன அப்படி சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் தான் வந்து பாத்தீங்கன்னா Flipkartல ஆர்டர் பண்ணி நான் வந்து வாங்குறேன். பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் இந்த கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த பாக்ஸ்ல. இந்த லைட்டோட நேம் என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்க ஸ்கை ஸ்டார் மாஸ்டர் நைட் லேம்ப் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நைட் டைமில் யூஸ் பண்ணுறது, இருட்டில் யூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன பசங்களாம் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு போட்டு காமிச்சிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அது போல் லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பெரிய பெரிய ஆளுங்க உங்களுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லைட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும், பயங்கரமாக ஒரு ப்ரொஜெக்டரில் எப்படி நீங்கள் ஒரு ஒளி எப்படி வருதோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டும். ஓகே, நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். நம்ம வந்து பேசி வள வளன்னு பேச தேவையில்லை, உள்ளே என்ன இருக்கு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம் அந்த பாக்ஸை. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. ஓ பிரச்சனை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லைட் பாக்ஸு. இதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கிஃப்ட் வந்து அடங்கியிருக்கு, அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கு. இதை வந்து உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, பெரிய பால் மாதிரி இருக்குப்பா. பாலை கைப்பட்டு எடுத்துரும். வா, அற்புதம். சாரி, இந்த லைட்டை காமிச்சா அதுக்குள்ளே இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, அதையும் காமிச்சிட்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாக்ஸ் வேஸ்ட் தான், இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, பார்த்துக்குங்க. ஓகே, ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க இந்த லைட்டை பற்றி ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க. வாங்கினா நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த லைட் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பின், இந்த லேப்டாப்லாம் கனெக்ட் பண்ணுங்களா சார்ஜ் போடுறதுக்காக அந்த பின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் பின் இல்லை, இது வந்து குண்டாக இருக்குது. ஓகே, இந்த பின்னோட இந்த கேபிளோட லென்த் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட் இருக்குது. இப்போ இதுதான் அந்த லைட்டு. லைட்டு வெயிட்லாம் அந்தளவுக்கு இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ரொம்ப டக்குன்னு தான் இருக்குது, அந்தளவுக்கு வெயிட்லாம் கிடையாது. இப்போ இது இந்த லைட்டுக்கு மேலே ஒரு கவர் பண்ணியிருக்காங்க, பேப்பர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கவரையும் நம்ம வந்து கிழிச்சு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் கவரு, இது போல் கிழிச்சு எடுத்தால் தான் நம்ம வந்து லைட் ஆன் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதனால் அந்த கவரையும், ஓ மை காட், இந்த மூடியே கை நீர் வந்துச்சு. இந்த மூடியை அந்த கவரை எடுத்துகிட்டு போறீமே அந்த மூடி தொந்து காமிச்சிக்கலான்னு பார்த்தேன், என்ன பண்ணுறது, இப்போ தொந்து காமிச்சிட்றேன். லைட்டாக அப்படி தான் பார்க்கும். இப்போ இந்த மூடிய லைட்டாக கழட்டுருங்க. கழட்டினீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்லைடாக வரும், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு மூடி வந்து குத்துறாங்கப்பா. அது மூடியில் என்ன ஒட்டு மொத்தமாக கழட்டுது. ஓகே, இருங்க எப்படியாவது கழட்டி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஆ ரைட், பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சு, இது மேலே ரெண்டு மூடி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான்ப்பா அந்த ப்ரொஜெக்டர், அந்த ஒளி வந்து மேலே இப்படி வர்றது. இதுதான் அந்த லைட்டு, ஃபுல்லாக சின்னதாக தான், ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இதுக்கு உள்ள இதுக்குள்ளே கழட்டுறாதீங்க, கழட்டினா எதுனா பிச்சு கிச்சுனா எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன அதில் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிளை செருக்கிறதுக்கான அந்த கொடுத்துருக்காங்க, ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பட்டன் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதையெல்லாம் போட்டுருவோம், வழக்கம் போல் இதெல்லாம் போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த பின்னை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு அந்த மண்டு வந்து இருக்கும், இதில் நீங்கள் இந்த சார்ஜ் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ளக்கில் சொருவி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லைட் ஏறி வைக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு வழியும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இதுபோல் பவர் பேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா பவர் பேங்கில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் பவர் பேங்க்லேயே கனெக்ட் பண்ணுறேன். சுவிட்ச் பாக்ஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து மேலே வந்து லைட் ஏரியுது, லைட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுவோமா? லைட்டு ஆஃப் பண்ணிட்டால் தான் கொஞ்சம் வேறு லெவல் பெட்டர் ஃபீல் வந்து கொடுக்கும். அதனால் லைட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட்டை வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணலாமே. ஓகே, இப்போ நம்ம லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் அந்த பின்னை. ஓகே, இப்போ இந்த பின்னை கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் இப்போது ஆன் ஆகிடுச்சுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதோட எஃபெக்ட்டு. இப்போ ஒயிட் கலர் மூடி இருக்குதுனா நமக்கு தெரியல. இப்போது நம்ம பவரை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். பவர் ஆஃப் பண்ணுங்கள், கீழே ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் லைவாக லைட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து நாங்கள் கட் பண்ணலை, வீடியோ ஸ்பிட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. நீங்கள் வந்து லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போது இதுக்கு மேலே ஒரு மூடி வந்து வச்சுருப்பீங்க ஒயிட் கலரில். அந்த மூடியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கை தெரிதா உங்களுக்கு? ஓகே, இப்போ அந்த மூடியை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? நமக்கு வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லைட்ஸை வந்து அந்த கலரிங் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே இருக்க மூடியை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ மூடியை ரிமூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து நார்மலாக உங்களுக்கு அடிச்சிட்டு இருக்கு. இப்போது இந்த மூடியை போட்ட பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிடைக்குது. இது நார்மலாக இப்போ லைட்டு தான் நம்ம பிளிங்காக ஏறியுது. நம்ம இந்த ஸ்டார் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அந்த மூடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நான் ஏ பட்டனை வந்து ப்ரெஷ் பண்ணுறேன். ஏ பட்டன் அழுத்துறேன். ஏ பட்டன் அழுத்தினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ஒரு சில கலர் வந்து மாறுது. ப்ளூ அண்டு க்ரீனு ரெட்டு இந்த மூணு கலர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய பி பட்டனை வந்து அழுத்துறேன். பி பட்டன் அழுத்தினோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைட் வந்து ஏரியில் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் அழுத்துறேன். இப்போ பி பட்டன் அழுத்தினோடனே மறுபடியும் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பி பட்டனை ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணோடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை ப்ரெஷ் பண்ணோடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் தெரியுது. மறுபடியும் இன்னொரு தடவை அந்த பி பட்டனை வந்து அழுத்துறேன், ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த பி பட்டனை அழுத்துறேன், இப்போ க்ரீன் கலரில் எரியுது. இப்போ மறுபடியும் பி பட்டன் அழுத்துறேன், இப்போ வந்து லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் ஆனால் நீங்கள் பி பட்டனை வந்து நீங்கள் அழுத்திக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் பி பட்டன் அழுத்துறேன், இப்போ ரெட் கலரில் வந்துருச்சு. இப்போ பி பட்டன் அழுத்துறோன்னு உடனே இப்போ ரெட் கலரில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மறுபடியும் பி பட்டன் அழுத்துறேன், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் பி பட்டன் அழுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ இதுதான் பழைய கலர், டிஃபால்ட்டாக இருந்த கலர் இது. நான் மறுபடியும் பி பட்டன் வந்து அழுத்துறேன், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர் வருது பாருங்கள். இதுதான் டிஃபால்ட் கலர், நான் இதுக்கு முன்னாடி மாற்றி சொன்னேன். இதுக்கு முன்னாடி இருந்தது ரெண்டு கலர் வந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு கலர் வருது. ஓகே, இப்போ நான் மறுபடியும் பி பட்டன் அழுத்துறேன், ரெட்டு. ஓகே, மூணு கலரை சேர்ந்து வந்து பாருங்கள், அதுதான் டிஃபால்ட்டாக இதுக்கு முன்னாடி இருந்தது. மீதியெல்லாம் சிங்கிள் கலர் தான் வரும். ஓகே, நான் மூணு கலரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, மூணு கலர் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ த்ரீ கலர் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ரெட் பட்டன் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சி பட்டன் வந்து பார்க்கலாம். இப்போ சி பட்டன் வந்து அழுத்துறேன். இப்போ சி பட்டன் அழுத்தினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டிங் எல்லாம் மூவ் ஆகும். வேறு லெவல் அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருக்குது. என் ஃபேஸில் கூட இப்போ லைட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். என் ஃபேஸ் இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு கூட தெரியல. ஓகே, இப்போ நம்ம வந்து லைவாக வந்து லைட்டை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டை வந்து ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரில, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. வெளிச்சம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ வந்து இந்த பட்டன் டைப்ஸ்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு டைப்பில் வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பட்டன் வந்து கலர் மாற்றுறதுக்காக, சி பட்டன் வந்து இந்த ரவுண்டில் சுத்த வைக்கிறதுக்காக. அவ்வளோதான் இந்த லைட்டோட இதுவே. நீங்கள் இந்த இதை மட்டும் உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு லைவாக தான் காமிச்சிட்ருந்தேன். இதை வந்து நீங்கள் கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம்,
அல்லது பவர் பேங்க்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பேங்கை தவிர நீங்கள் வந்து லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அது போல் எதுனா வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் போட்டு அதில் வந்து ப்ளக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சொரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த இதை போடுறேன். இப்போ வந்து நான் மேலே இருக்கக்கூடிய இதை வந்து நான் கழட்டிட்டேன். கழட்டிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருந்தேன், இந்த மூடியை கழட்டிட்டு தான் நான் வந்து ஷோ பண்ணியிருந்தேன் கேப் கழட்டிட்டு. இந்த கேப் மறுபடியும் நான் போட்டுட்டு நான் வந்து இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட் ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த கேப் போட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. உங்களுக்கு ஒரே இடத்துல இந்த உலக உரண மாதிரி சுற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேப் போட்டுக்கிட்டு வெள்ளையாக தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நான் ஒரு சில கலர்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த கேப் போடும்போது உங்களுக்கு ஒரே இடத்துல அந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து தருது. இப்போது இந்த மாதிரி கலர் வந்து மாற்றிக்கலாம் இந்த கேப் போட்டிருக்கும்போது. இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், நைட் டைமில் பார்க்கும்போது சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா. இது போல் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நான் பி பட்டனை அழுத்தி இந்த மாதிரி கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட் ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லைட்ல அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.